Hello friends, இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீர் நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் கசகசாவும் முந்திரி பருப்பு 2-3 அதுவும் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக, அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் இது வந்து அரைச்சிக்கிறதுக்கு வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 3 பூண்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். வேக வச்சு அரைக்கணும். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது கூட வந்து நமக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் பட்டரும் தேவை. இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். பாருங்கள், தக்காளி தோல்லாம் இப்போ சுருங்கி இருந்துருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வேக வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. அது கூட நம்ம இந்த ஊற வச்ச கசகசாவும் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பேன் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தாளிக்கிறதுலாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது இந்த பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்படியே வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதக்கியாச்சு. இப்போ இந்த அரைச்ச தக்காளி வெங்காயம் வேகவும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கலாம். கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சள்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சொல்ல மறந்துட்டேன். சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் கியூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் போட்டு ஒரு 3 நிமிஷம் அடித்து இப்போ கடைசியாக வந்து இந்த கசூரி மேத்தி இதை மேலே அப்படி குதிக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. தேங்க்யூ.